ஹாய் ஸ்வீட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு ஹாய் ஸ்வீட்டீஸ் சொல்கிறேன். ஓகே, ஒரு ஒன்னா அப்படி ஃபைன். என்னடா இன்னைக்கு புதுசாக வீடியோ போடுறேன்னு பார்க்குறீங்களா? என்னத்தை பிடிக்கணும்? எங்களுக்கு பிடிக்கத்தானா? வேற ஒன்றும் கிடையாது. கிளம்பிட்டு இருக்கா? நாங்கள் வந்து எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுவும் நீங்கள் கேட்டிங்களே, என்ன நீங்கள் மாமியார்கிட்ட போவே இல்லையா, இல்லை இந்த வீடியோவும் போட்டதில்லை அப்படின்னு சொன்னீங்களா? இன்றைக்கி அம்மா அப்பா ஃபேமிலியோட ஒரு வெளியே ஒரு ஸ்மால் ட்ரிப் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே போகிறீங்கன்றதை பார்க்கலாம். ஓகே, மூக்கு வேர்க்குது பாரதி, குறைச்சி விடு. நம்ம வந்துட்டு இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி ஒரு ஹோலி பிளேஸ்க்கு தான் போகிறோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள் என்ன பிளேஸ் அப்படின்றதுக்கு. அப்புறம் என்னோட ஹேர் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன நார்த் ஈஸ்ட் காரி மாதிரி இருக்கா ஹேர் கலர்? அதெல்லாம் பாருங்க. ஹேர் கலரிங் ஸ்வீட்டீஸ் நான் உங்ககிட்ட என் ஹேர் கலரிங் காட்டுறேன். ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் எனக்கு விஜய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஐம் ஹாப்பி. யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் நான் விஜய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். அடைய வந்தீங்கன்னா நிறைய பேர் அப்பா அம்மா ஃபேமிலிலாம் பார்க்கலையா அப்படின்னு. ஆ, தனி தவறு பாடுறி தம்பி. நம்ம வந்து போன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் தான் போயிருந்தோம். ஈவினிங் டைமில் அவ்வளோவா ரஷ் கிடையாது, சொல்ல போனால் யாருமே கிடையாது. ஒன்று ரெண்டு ஃபேமிலிஸ் மட்டும்தான் வந்திருந்தாங்க. அச்சரப்பக்கம் போயிருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போயிட்டு மேலே போயிட்டு அது ஒரு மவுண்டெயினில் இருக்கும். ஸோ அது மட்டும் பார்க்கறதுக்கு ஒரு தனி ஏரியா மாதிரி இருக்கும், லைக் எப்படி நம்ம கேரளா போவோமோ. ஸோ அந்த மாதிரி ஃபீல் கொஞ்சம் இருக்கும் அங்கே. பட் எனக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு என் லைஃப்பில் வந்து நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு அச்சரப்பாக்கம். ஸோ இட்ஸ் மை ஃபேவரட் ஃபேவரட் பிளேஸ். ஸோ அங்கே தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஈவினிங் டைம் சன்செட்டு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ சூப்பராக போயிட்டு அழகாக ப்ரேயர் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அது ஒரு ஸ்பெஷல் ஈவினிங்காகவே இருந்துச்சு. ட்ரெயின் போய் பார்த்தீங்களா? ஒரு மாடி கட்டுறா ராஜு, அஞ்சு பேருக்கு அஞ்சு மாடி அப்படிதானே? இது வந்து கொஞ்சம் குட்டி பிளாக் தான். ஸோ இப்படிதான் வந்து எங்களுக்கு அந்த டே போச்சு. நான் கொஞ்சம் சோகமாக தான் உட்காந்துருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஈவினிங் நம்ம வரும்போது மாம்ஸ் கெஃபே அப்படின்ற ஒரு இடத்துல டீ காஃபிஸ் மட்டும் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஹே ஸ்வீட்டீஸ், எஸ் நம்ம அச்சரப்பாக்கம் போயிட்டு வந்தாச்சு. ஸோ த நெக்ஸ்ட் டே நானும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து வந்தாச்சு. நம்ம ஈவினிங் வர்றதுக்கே லேட் ஆகிடுச்சு. எங்கள் மாமியார் வீட்டில் அவங்கள விட்டுட்டு நாங்கள் இங்கே கிளம்பி வந்துட்டு சாப்பிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்றதுக்காக நாங்கள் தூங்கிட்டோம். எனிவே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். பிட்வீன் என்னோடய ஹேர் கலர் வந்துட்டு எனக்கு பர்சனலி வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு. எஸ், நான் வந்து ஹேர் கேர் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் ஹேர் கேர் ஃபில் பண்ணி உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சீ யூ சூன் ஆன் நெக்ஸ்ட் ப்ளாக். பை பை.